கரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி வானவிருத்தனியே போற்றி எங்கள் விடலையே போற்றி வானவிருத்தனே போற்றி எங்கள் விடலையே போற்றி ஒப்புயில் ஒருத்தனே போற்றி ஒப்புயில் ஒருத்தனே போற்றி உம்பர்த்தம் பிரான் போற்றி உம்பர்த்தம்பிரான் போற்றி தில்லை நிருத்தனே போற்றி எங்கள் நின்மலா போற்றி போற்றி எங்கள் நின்மலா போற்றி பிரபஞ்சம் எங்கும் உள்ள உயிர் வகைகள் தத்தம் நிலைகளினின்று மேல்நிலைக்கு போக இயற்கை தாய் வேண்டியவாறு வசதிகள் செய்து வைத்துள்ளாள். மேல்நிலைக்கு போவதற்கு துன்பமும் ஒரு தூண்டுகோலாக இருக்கின்றது. ஜீவர்களை உயர்நிலைக்கு போம்படி உந்தித் தள்ளுவது கடவுளின் காருண்யம். பாரமார்த்திக பெருநிலையை அடைய விரும்புபவர்களுக்கு அக்காருண்யம் விரைந்து வகைப்படுகின்றது. அதை உணரும் பக்தர்கள் இறைவன்பால் மேலும் மேலும் கடப்பாடுடையவர்களாக ஆகின்றனர். அக்கோட்பாடு ஈண்டு இனிது வெளியாகின்றது. சங்கரன் என்றால் சம்கரன், நலன் செய்பவன் என்பது பொருள். வானவிருத்தன் என்றால் சித்தாகாச தொல்லோன். விடலை என்றால் திண்மை பொருந்திய அண்ணல் என்பது பொருள். உம்பர் தம்பிரான் என்றால் தேவதேவன். தில்லை நிருத்தன் என்றால் நடராஜா. சகுண பிரம்மம். நிர்மலன் என்றால் நிர்மலன் அல்லது தூயவன் என்பது பொருள். உடல் வாழ்க்கை எனக்கு வேண்டாம். சங்கரா சிதாகாசனே, பழமையும் புதுமையும் ஒருங்கு வாய்க்க பெற்றவனே, முழு முதல் பொருளே மகாதேவா, ஆனந்த தாண்டவா, நிர்மலனே, உன்னையே நான் என்றும் வணங்குகின்றேன். உடல் உணர்வு படைத்தவன் ஜீவாத்மாவாகின்றான். பரமாத்மாவின் அருளால் பரமாத்ம உணர்விலேயே ஊறி ஊறி இருப்பவனுக்கு பரபோதம் உண்டாகிறது என்று அழகாக கூறியிருக்கிறார் மாணிக்க வாசகர்.
புறம் என்னை பூக்கள் கண்டாய் புறம் என்னை பூக்கள் கண்டாய் போற்றிவோம் நம சிவாய போற்றிவோம் நம சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி போற்றி புயங்கனே என்றால் புஜங்கம் அல்லது பாம்பை அணிந்தவனே என்பது பொருள். புகழ் இடம் என்றால் கதி. போக்கல் என்றால் போக்கிவிடாதே. கண்டாய் அதற்கான பொருள் அசை சொல். ஓம் நம சிவாய என்னும் மந்திர ஸ்வரூபியே, ஈசனே, பாம்பை அணிந்திருப்பவனே, நடராஜனே, சித்தாகாசனே, உலக வாழ்க்கையில் மயங்கி கிடக்கிற எனக்கு அதினின்று விடுவிப்பதற்கு உன்னை தவிர வேறு யாவருமே கதியில்லை. என்னை புறக்கணித்து விட வேண்டாம். என்னை உயிர்விப்பதில் உனக்கு வெற்றி உண்டாக்குக. உணர்ந்து ஆர்வத்துடன் இறை நாமத்தை, அதாவது ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை ஓதுபவர்க்கு அவன் அருள் கிட்டுகிறது.